மார்க்கெட்ல காளாமணி என்ன ரேட்டுக்கு போகுது? 50 100 வரைக்கும் போகுதுப்பா. எப்படி 100 ரூபான்றது என்ன, 50 ரூபான்றது என்ன? அதான் வந்து காய்கறி கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்ப வந்து 100 ரூபாய் போகும். அதிகமா மார்க்கெட்ல காய்கறி வந்து தர 50 60 70 அப்படின்னு மார்க்கெட்ல அதிகமா இருந்துச்சுன்னா சில நாள் வியாபாரம் ஃபுல்லா இருக்கும், ஒரு நாள் கம்மியா இருக்கும். அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம காய் வந்து 100 ரூபாய் கிட்ட சொல்ல காய் அதிகமா வராது, கம்மியா தான் வரும். ஜனங்க வந்து தினமும் சாப்பிட கிடையாது, ஒரு நாளைக்கு இது அது மாற்றி மாற்றி சாப்பிடுவாங்க காய்கறி. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை போவாது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. செவ்வாய்க்கிழமை நல்லா இருக்கும், திங்கட்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கும், புதன்கிழமை டவுனாக இருக்கும், வியாழக்கிழமை கொஞ்சம் டவுனாக இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட ஏன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னாக்கா, நீங்கள் வந்து இந்த வேலைக்கு போகிறவங்க காய்கறி வாங்கி ஸ்டாக் நல்லா இருக்கு. அதுவே வாரத்தில் ஒரு நாளைக்கு காய்கறி வாங்குறவங்க வந்து அன்றைக்கி தான் வாங்குவோம், அதனால ஞாயிற்றுக்கிழமை வரவங்க நல்லா இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? டேமேஜ் எல்லாம் எடுத்துட்டு கட்டு கட்டிங்க போய் சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி கட்டணும். ஒரு கட்டு 3 கிலோவா? ஒரு கட்டு வந்து 3 கிலோ, 2.5 கிலோ வந்து 3 கிலோ போடலாம். சரி, 20 ரூபாய் போசாலும் இவ்வளோ பேர் கட்டு தான் போவோம். 20 ரூபா கூட போவோம், அப்போ நாங்கள் இவ்வளோ பேர் கட்டு தான் போவோம் கட்டுவோம். அப்போ வந்து நிறைய அதிகமாக வரும், 10 கட்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து 200 ரூபா தான் கிடைக்கும். ஒரு கட்டுன்றது 3 கிலோ, அது காட்டுங்க. அப்படி வைங்க, இதான் ஒரு கட்டா? சூப்பர், ஓகே. ஒரு கட்டு 50 ல இருந்து 100 ரூபா, 3 கிலோ ஒரு கட்டு. ஓகே, ரைட்டு, சூப்பர்.